அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் பிதன லக்ஷ்மி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், வெள்ளாலர் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், ஈரோடு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் பாடங்கள் மற்றும் பாடப்பிரிவுகளை புரிந்து கொள்ளல். அந்த பாடத்தில் முதலாம் அலகு பாடப்பிரிவுகளும் பாடங்களும் அப்படிங்கிற தலைப்பில் உள்ள செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம். பாடப்பிரிவு அப்படின்னு சொன்னால் என்ன, பாடப்பிரிவுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், டிசிப்ளின் என்ற ஆங்கில சொல் டிசிப்ளஸ் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து துவங்கி பின்னர் டிசிப்ளினா என மாறி அதன் பின்னர் டிசிப்ளின் என்று உருவெடுத்ததா. டிசிப்ளஸ் என்ற லத்தீன் வார்த்தைக்கு மாணவர் என்றும் டிசிப்ளினா என்ற வார்த்தைக்கு கற்பித்தல், கற்றல், அறிவு என்றும் பொருள்படும். நடைமுறையில் டிசிப்ளின் என்ற சொல் பெயர் சொல்லாகவும் வினை சொல்லாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆகவே பாடப்பிரிவு என்ற வார்த்தைக்கு கீழ்கண்டவாறு பொருள் கொள்ளப்படுகிறது. பயிற்சி பெறக்கூடிய மக்களின் ஒழுக்கமற்ற செயலை கட்டுப்படுத்த தண்டனை தருவதற்கான கட்டுப்பாடுகளையும் அல்லது விதிகளையும் கொண்ட பயிற்சி அளித்தல் என பொருள்படும். ஒருவர் மேல்நிலை கல்வி பெறுவதற்கான அறிவின் கிளை இதுவென்றும் வரையறுக்கப்படுகிறது. பாடப்பிரிவுக்கான வரையறைகள்: பாடப்பிரிவு என்பது ஒரு தனிநபரின் சிறப்பு பண்புகளை அல்லது நடத்தை பிறழ்வுகளை குறிப்பாக கூறுவோமாயின் ஒழுக்க அல்லது மன வளர்ச்சி எதிர்நோக்குகின்ற ஒரு பயிற்சியாகும் என்கிறது வெப்சைட் அகராதி. சுய வல்லுநர் குழுவை கொண்டு காணப்படும் ஒப்புமைமிக்க மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட அனுபவ கூறுகளின் சுய அமைப்பே ஆகும் என்கிறார் நிசானி. கல்வி பார்வையில் பாடப்பிரிவு என்பது குறிப்பிட்ட அனுபவ வகைகளுக்கான படிப்பில் பயிற்சி கொண்டதாகும். மேலும் இதனை உண்மையை அடைய மேற்கொள்ளும் முறையே ஆகும் என்கிறார் அர்த்தூர் ட்ரிக்ஸ். கல்வி பாடப்பிரிவு என்பது மேல்நிலை கல்வியில் கற்பிப்பதற்காகவும் ஆய்வு செய்வதற்காகவும் காணப்படுகின்ற ஒரு பகுதி அல்லது படிப்பின் பிரிவு அல்லது அறிவின் கிளை என்கிறார் அந்தோனி பிக்லர். கல்லூரி அல்லது பல்கலைக்கழக அளவில் கற்பிக்கப்படும் அல்லது ஆய்வு செய்யப்படும் அறிவின் அல்லது கற்றல் செயலின் கிளை என்கிறார் கிளாப்ஸ். பாடப்பிரிவுகள் இது என்றால் பாடம் என்றால் என்ன, பாடம் என்பதனுடைய பொருள் என்ன. சப்ஜெக்ட் என்ற ஆங்கில சொல் சப் ஜஸ்டிஸ் என்ற லத்தீன் வார்த்தைகளிலிருந்து பின்னர் சப்ஸ்கிரைப் என உருவாகி அதன் பின்னர் சப்ஜெக்டஸ் என மாற்றமடைந்து இறுதியில் சப்ஜெக்ட் என உருவானது. இதில் சப் என்பது கீழ் என்றும் ஜஸ்கர் என்பது எரிதல் என்றும் சப்ஜெக்ட்லர்ஸ் கீழ் காணப்படல் என்றும் மற்றும் சப்ஜெக்ட் தனிநபர் கீழ்ப்படிதல் எனவும் பொருள் கொள்ளப்படும். இந்த பாடம் என்பது எண்ணங்கள், கலந்துரையாடல், ஆராய்தல் போன்றவைகளின் அடிப்படையில் தொகுக்கப்பட்ட ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. பாடப்பிரிவில் உள்ள அறிவின் ஒரு சிறு பகுதியாகும். சுருக்கக்கூறி மாணவர்களின் கற்றல் பகுதிகளை பகுக்கும் போது கிடைக்கக்கூடிய பகுதிகளே பாடம் என கூறலாம். பாடம் என்பதனுடைய வரையறைகள்: பாடம் என்பது கலைத்திட்டத்தின் பாடப்பகுதி, கற்றல் மற்றும் கற்பித்தல் செயல்பாடுகளுக்கு பொருள் மற்றும் அமைப்பினை வழங்கக்கூடிய நன்கு வடிவமைக்கப்பட்ட கட்டமைப்பு ஆகும் என்கிறார் கர்மம். பள்ளி பாடம் என்பது அறிவின் ஒரு பகுதியாகும், அதாவது பள்ளியில் மட்டும் பயிலக்கூடியதாகும் என்கிறது பிரிட்டானிக்கா அறிவியல் களஞ்சியம். பள்ளி பாடங்கள் என்பவை சமுதாயம், பொருளாதாரம், கலாச்சாரம், அரசியல் மற்றும் கல்வி சார்ந்த உண்மைகள் போன்ற தேவைகளை உள்ளடக்கிய மனிதனால் உருவாக்கப்பட்ட அமைப்பாகும் என்கிறார் டெங்க் மற்றும் லுகி. பள்ளி பாடம் என்பது கற்றலின் ஒரு பகுதியாகும், அதாவது ஒரு நிறுவனத்தால் வரையறுக்கப்பட்ட அறிவின் பகுதி மற்றும் கற்றல் கற்பித்தலுக்கான பயிற்சிகளால் உருவாக்கப்பட்டதாகும் என்கிறார் டெங்க். சமுதாய பாடம் என்பது சமுதாய, பொருளாதார, கலாச்சார, கல்வி சார்ந்த மற்றும் கற்பித்தல் பயன்பாட்டிற்கான தேர்வு செய்யப்பட்டு நன்கு வடிவமைக்கப்பட்ட பாட கருத்துக்களின் அமைப்பே ஆகும். பள்ளி அடைய வேண்டிய இலக்கை சார்ந்த கற்றல் அனுபவங்களை கற்பவருக்கு வழங்கும் வகையில் அமையப்பெற்ற அறிவு அமைப்பின் ஒரு சிறு பாடப்பகுதியே பள்ளி பாடமாக அமைகின்றது.
பாடப்பிரிவுகள் மற்றும் பாடங்கள் சார்ந்த செய்திகளும் பொருளும் அதனுடைய வரையறைகளும் இந்த வகுப்பில் காணப்பட்டது. இதற்கான ஒற்றுமை வேற்றுமைகளை அடுத்த வகுப்பில் காணலாம். நன்றி, வணக்கம்.